திருநெல்வேலி லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் பள்ளியில் ஹாப்பி கிராண்ட் பேரண்ட்ஸ் டே கொண்டாடப்பட்டது. விழாவில் மாணவ மாணவிகளையும் தாத்தா பாட்டி மற்றும் பெற்றோர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதனால் குழந்தைகள் தனது பெற்றோர் தாத்தா பாட்டியுடன் கலந்து கொண்டதால் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர். விழாவில் மாணவர்கள், பெற்றோர்கள் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். விஜயலட்சுமி, பிரின்சிபல் ஆஃப் லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் ஸ்கூல், காந்திநகர், பழையப்பேட்டை. இன்றைக்கி வந்து எங்கள் ஸ்கூலில் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். கிராண்ட் பேரண்ட்ஸ் டே வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற முதியோர்கள், வயசானவங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கறதுக்காக இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணுறோம், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். இந்த வருஷம் வந்து அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ்க்காக நிறைய கேம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் குழந்தைங்க விளையாடுறதுக்கு ராட்டினம், ஏர் பலூன்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து அவங்க குழந்தை அவங்க பேரன் பேத்தி குழந்தைங்களுக்கு வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி முன் ஃபுல்லாகவே ஃபன் ஃபில்டு என்ஜாய்மெண்ட் கொடுக்கறதுக்காக இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம். பொதுவாகவே என்ன சொல்கிறாங்கன்னா, கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் ஸ்பைனல் கார்ட், பேக் போன் ஆஃப் த ஃபேமிலி. அவங்களுக்கு வந்து நிறைய மரியாதை கொடுக்கணும், அவங்க அனுபவசாலிகள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா, ரெண்டு பேர் வந்து இன்டர்வியூக்கு போகிறாங்க. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏ பி, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்வியூக்கு போகிறாங்க. ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நாலேஜ் இருக்குது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க இன்டர்வியூக்கு, தைரியமாக போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஏ கூப்பிட்றாங்க. ஏ போனவுடனே இன்டர்வியூ போர்டுக்கு போகிறாரு. உள்ளே போனவுடனே ஒரு க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்து ஒரு 10 க்வெஸ்சன் எழுதி கொடு அப்படின்னு, ஆன்சர் எழுதி கொடுன்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உடனே அடுத்த 10 மினிட்ஸில் ஒரு இன்டர்வியூ போர்டு முன்னாடி அவர் உட்காந்துருக்கிறாரு. ஒரு 5-6 பேர் இன்டர்வியூ பண்ணுறாங்க. க்வெஸ்சன்ஸ் கேட்டவுடனே இவருக்கு கொஞ்சம் எல்லா க்வெஸ்சன்ஸும் இவர் ப்ரிப்பேர் பண்ண க்வெஸ்சன்ஸ், நல்ல நாலேஜபிள் பர்சன், ஆனாலும் கொஞ்சம் தயக்கம், கொஞ்சம் பயம் இருந்தது. அதனால் அவரால் அந்தளவு சிறப்பாக இவரால் ஆன்சர் பண்ண முடியல. வெளியே வந்துட்டார். வெளியே வந்த உடனே பி ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு, என்ன ஆச்சு இன்டர்வியூவில் அப்படின்னதும், என்ன நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க, எல்லாமே தெரிஞ்ச க்வெஸ்சன்ஸ் தான், ஆனால் கொஞ்சம் படபடப்பாக இருந்தது, இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நான் நல்லா பண்ணுவேண்டா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். சரி பரவாயில்ல, நீயாவது நெய் நல்லா பண்ணு, முதல்ல போனோன்னு ஒரு பேப்பர் கொடுத்து க்வெஸ்சன்ஸ் எழுத சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 5 பேர் சேர்ந்து உன்னை இன்டர்வியூ பண்ணுவாங்க, தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக பண்ணு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பி வந்து மனசை நல்லா திடப்படுத்திட்டு நல்ல கான்ஃபிடென்ஸோடு நமக்கு என்ன தெரியுமோ அதை நல்லா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இன்டர்வியூவை சக்ஸஸாக வின் பண்ணி
வெளியே வந்து வேலை கிடச்சிருச்சு. எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, இதுதான் வாழ்க்கை. என்ன அப்படின்னா, வாழ்க்கையை நம்ம எதிர்நோக்கிற தைரியம் நமக்கு வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து சீனியர் மெம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அவங்க வந்து அனுபவசாலிகள், அவங்க அனுபவத்தை நமக்கு சொல்கிறாங்க. இப்போ ஏ ஃப்ரெண்ட் பி ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே சேம் இன்டெலிஜென்ஸ் தான் இருக்குது, அதே சமயம் ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் இவருக்கு அனுபவம் இல்லை, இவர் போன உடனே கொஞ்சம் மிரண்டுட்டார். இதுதான் வாழ்க்கை. இப்போ நம்ம வந்து அந்த வாழ்க்கையை எதிர்நோக்கிறப்ப தைரியமாக என்னால் முடியும், என்கிட்ட திறமை இருக்குன்னு எதிர்நோக்கிறத விட சீனியர்ஸ் கிட்ட ஒரு வார்த்தை, அப்பா நான் இந்த ஸ்டெப் எடுக்க போகிறேன், இதனால் எனக்கு ஏதாவது வாட் வில் பி த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு கேட்டோன்னா, கண்டிப்பாக நம்ம பெற்றோர்கள் வந்து நமக்கு ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணுவாங்க, இது வழியாக போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப்பில் மேலும் மேலும் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறதுனால தான் கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட அட்வைஸ் கேளுங்க கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கிராண்ட் பேரண்ட்ஸை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சின்ன வயசுலேருந்தே அதை நம்ம இன்கல்கேட் பண்ணணும், கிராண்ட் பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களுடைய வழிமுறைகள், அவங்க சொல்கிற கதைகள் எல்லாம் கேட்டு அந்த மாரல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் சிறந்த ஒரு சிட்டிசனாக வரணும் அப்படின்னு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறதுக்காக தான் எவ்ரி இயர் இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே நம்மளுடைய முதியோர்களை மதித்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து செவ்வனே நடத்தணும் அப்படிங்கிறத இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் டே மூலமாக அறிவுறுத்துறேன். தேங்க்யூ. ஐயா, என்னோடய ரெண்டு பசங்க இங்கே இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலில். அம்மா அப்பா வந்து பிள்ளைங்க கூட விளையாடவே முடியாது, டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது, எல்லோரும் தள்ளி தான் இருக்கிறோம், நாங்கள் எல்லோரும் வேலை பார்க்குறோம். ஸோ ஒருத்தர் ஒருத்தர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சான்ஸு. இன்றைக்கி தான் வந்து லீவ் போட்டு வந்து இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த ஸ்கூலில் பண்ணியிருக்கிறாங்க, இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணணும். இன்றைக்கி தான் பிள்ளைங்க கூட பேசுகிற டைம் கிடச்சிது, எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் இதுக்காக ஒரு லீவ் போட்டு ஒரு ப்ரோக்ராம் போட்டு நாங்கள் செலிப்ரேட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நல்லாயிருக்கு. எந்த ஸ்கூல்லையும் இந்த மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணல, ஃபஸ்ட்டாக நம்ம லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் ஸ்கூலில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்களாம் எங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட இந்த மாதிரிலாம் விளையாண்டதில்லை, என் பசங்களாம் அப்படி விளையாடுறத நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேறு நிறைய பேரண்ட்ஸ்க்காகவும் ஏதாவது இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ சார்.